அனைவருக்கும் இனிய வணக்கம். எம்எஸ் ஜென்ரல் டார்கெட் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, தாவரங்களுக்கு பூச்சி கட்டுப்பாட்டிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு மருந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபெர்டெரா மருந்து, வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த ஃபெர்டெரா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 kg பேக் வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குருணை வடிவம் தான், கிரானல்ஸ். இதோடைய டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா குளோரன்ட்ரானில் ப்ரோல் 0.4%. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. நெல் பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா குருத்து புழுக்களை வந்து கட்டுப்படுத்துகிறது. இது பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுனால இதில் தண்டுகள் மற்றும் வேர்கள்லாம் வந்து நன்கு வளர்ந்து அதிக மகசூல் வந்து நம்மளுக்கு நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. இது எந்தெந்த டைமில் நெல் பயிரில் வந்து நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா, நடுமுறை ஆனதுன்னா 20 நாள்லேருந்து 40 நாள் வந்து அதுக்குள்ளார வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ஃபெர்டெரா மருந்தை. இந்த மருந்து வந்து நம்ம எப்படி போடணும்னா, குருணை மருந்து வருது பார்த்திங்களா, யூரியா காம்ப்ளெக்ஸ் அந்த மருந்தாவோட வேப்பமுனாக்கு எல்லா மருந்தாவோடும் நம்ம கலந்து போடலாம், இல்லை மணலெலாம் கலந்து நம்ம வந்து இந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நேரடி நெல் விதைப்பு முறையில் பார்த்திங்கன்னா 30 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மருந்தை. பேடைக்கு வந்து இந்த மருந்து ஃபெர்டெரா மருந்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது 1 ஏக்கருக்கு எவ்வளோ போடணும்னா பார்த்திங்கன்னா 4 கிலோ வந்து 1 ஏக்கருக்கு வந்து போடணும். இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரேட் பார்த்தீங்கன்னா 750 ரூபாலேருந்து 850 ரூபா அந்தமாரி மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இது குருத்து பூச்சிகளை வந்து குருத்தில் வரக்கூடிய புழுக்களை வந்து நல்லாவே கட்டுப்படுத்துகிறது. விவசாயிகளை வந்து நிறைய விவசாயிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்றாங்க. நீங்களும் பயன்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பயன்படுத்தாத விவசாயிகளை வந்து பயன்படுத்துவாங்க ரிசல்ட்டை பார்த்துட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரும்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டெரா மருந்து வந்து பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா குருத்து புழுக்களை வந்து கட்டுப்படுத்துகிறது. இது எந்த டைமில் வந்து கரும்பில் பயன்படுத்தணும்னா, கரும்பில் பார்த்திங்கன்னா நடுநட்ட 1 மாதத்துலேருந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். 1 மாதத்துலேருந்து 1st மாதத்துலேருந்து 2nd மாதம் நீங்கள் வந்து கரும்புக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இது நிறைய விவசாயிகளை வந்து கரும்புக்கு வந்து நேரடியாக குருத்துலேயே வந்து போடுறாங்க. நீங்கள் போட்டிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற விவசாயிகளும் போடலாமா என்னன்னு அவங்களுக்கும் தெரியும், பயன்படுத்தாத விவசாயிகளுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கரும்புக்கு வந்து எவ்வளோ நம்ம 1 ஏக்கருக்கு போடணும்னா 6 கிலோலேருந்து 7 கிலோ வந்து நம்ம விவசாயிகள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ஃபெர்டெரா மருந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி கம்பெனியில் வந்து வருது இந்த ஃபெர்டெரா மருந்து. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிலாம் நிறைய மருந்து வருது. பியூடான் பற்றி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி கம்பெனிலே பார்த்தீங்கன்னா பியூடானும் வருது. அது பார்த்தீங்கன்னா விவசாயிகளை வந்து பயன்படுத்திருக்காங்க, ரிசல்ட் நல்லா இருக்குன்னு. இந்த கம்பெனியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா எல்லா மருந்துமே வந்து பக்காவாக நல்லா இருக்குது, ரிசல்ட் நல்லா இருக்குன்றாங்க விவசாயிகள். பயன்படுத்தின விவசாயிகளை வந்து ரிசல்ட் எப்படி இருந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெல் பயிருக்கு எப்படி இருக்குது, கரும்புக்கு எப்படின்றது தனித்தனியாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பயன்படுத்தாத விவசாயிகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஃபெர்டெரா மருந்து பார்த்தீங்கன்னா மருந்து போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வந்து பூச்சி தாக்குதல் வராமல் கட்டுப்படுத்துவதனால வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்குதுன்றாங்க நிறைய விவசாயிகள். நீங்கள் மருந்தை பயன்படுத்த சொல்ல பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து க்ளவுஸ் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா வந்து பாய்சன்னால நம்மளுக்கு வந்து கையில் வந்து அலர்ஜி அந்த மாதிரி வராமல் இருக்கும். நீங்கள் பாதுகாப்பு வந்து நம்மளுக்கு வந்து அவசியம். ஃப்ரெண்ட்ஸ், மருந்து பயன்படுத்துவதை கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் பயன்படுத்தணும். க்ளவுஸ் போடாமல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்தோடைய இது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா தான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் அந்த மருந்து வந்து போகாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து க்ளவுஸ் வந்து பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.